মৰি গুৰু মৰি। கடந்த உள் பொருள் ஒன்று உண்டு, கடந்த உள் சக்தி அப்படினு சொல்றோம். ஜெனரலா என்ன சொல்வாங்க, இறைவன் எப்படி இருக்கின்றான் அப்படினா, பாலில் நெய்யை போல, விரையில் தீயை போல, எள்ளில் எண்ணெயை போல, பூவில் வாசனையை போல, எல்லாவற்றிலும் கடந்து உள்ளே இருப்பதை போல கடவுள் உள்ள இருக்கார், உள்ள இருக்கார். அதனால தான் அவருக்கு பேர் என்ன, கடந்து உள்ள இருக்கின்ற கடவுள். ஆக எல்லோருக்குள்ளும் உணர்வு இருக்கிறது, உணர்வு இருக்கிறது. ஆக எல்லோருக்குள்ளும் இருக்கிறது அப்படின்னா எல்லாமாகவும் அது இருக்கிறது. அதனால தான் அதற்கு ஆங்கிலத்தில் கான்சியஸ்னஸ், உணர்வு, தொடு உணர்வு, சுவை உணர்வு, வாசனை உணர்வு, சப்த உணர்வு, பார்வை உணர்வு. அப்போ ஐந்து உணர்வுகள் இருக்குது. இந்த ஐந்து உணர்வுகள் எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்குது. மனிதருக்கு இல்லை, மனிதருக்கு ஐந்து உணர்வு இருக்குது. மனிதனுக்கு அப்புறம் இன்னொரு உணர்வு, ஒரு எக்ஸ்ட்ரா உணர்வு இருக்க, எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல, இஎஸ்பி. மற்றதுக்கெல்லாம் அஞ்சறிவு, மனிதனுக்கு ஆறு அறிவு, பகுத்தறிவு. அது எங்கே வேலை செய்யுது, மூளையில் இல்லையா. அந்த மூளையில் எந்த பகுதி, மூளைக்கு மூளையில் வந்து இரண்டு பகுதிகளாக நாம் பிரிக்கிறோம். ஒன்று இடது பக்க மூளை, வலது பக்க மூளை, முன்பக்க மூளை, பின்பக்க மூளை, மைய மூளை அப்படின்னு பிரிக்கிறோம். முன்பக்க மூளை தான் புருவ மையம், அதுதான் ஆறாவது உணர்வு மையம், பகுத்து உணர்வும் மையம். நாம் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ அந்த இடம் நமக்கு வேலை செய்யணும், செய்யுது. இப்போ கண் இருக்குது, காட்சிகளை பார்க்கணும்னா கண் திறந்துருக்கணும். வெளியில் இருக்கிற சப்தத்தை நாம் அறிஞ்சிக்கணும்னா காது கொடுத்து கேட்கணும். இப்போ ஏதாவது டேஸ்ட்டு பார்க்கணும்னா வாயை திறக்கணும். இப்போ இதெல்லாம் திறக்கப்படணும். இப்போ அதனால தான் மனிதனுக்கு மூன்றாம் கண், நெற்றி கண் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் ஞான கண், அதுக்கு பேர் தான் அறிவு கண், அறிவு கண். அப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பூர்வ மையத்தில் இருக்குது. அதனால தான் பொட்டு வச்சோம், அடையாளம், இந்த இடத்துல உனக்கு தேவையானதெல்லாம் இந்த இடத்துல இருக்குது. நீ எதையும் சிந்திச்சுக்கிற இடம் எங்கே இருக்கு, பூர்வ மையத்தில் இருக்கு. இப்போ பூர்வ மையத்தில் இருக்குது, பெட்டிக்குள்ளே இருக்குதுன்னா திறக்கணும். இப்போ பூட்டி இருக்குது, இப்போ பூட்டி இருக்கிறத திறக்கணும். திறக்கிறதுக்கு சாவி, த கீ, அதான் குண்டலினி எனர்ஜி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த கீயை போட்டால் நெற்றிக்கண் திறந்துக்கும். திறந்து விட்டால் என்ன வேணுமோ அதை எடுத்துக்கொள்ளுகின்ற சக்தி நம்மக்கிட்ட இருக்கு. அதுக்கு என்ன வேணும், நெற்றிக்கண் திறக்கப்படல் வேண்டும். கோயிலில் சிலையெல்லாம் செஞ்சு வச்சுருவாங்க, முதல் நாள் வரைக்கும் அந்த கோயிலில் அந்த சிலை, அது ஒரு கற்சில, அதுக்கு ஒரு நெற்றிக்கண்ணை திறப்பாங்க. நெற்றிக்கண்ணை திறந்த உடனேயே அந்த சிலை சாமியாக மாறிடுது. நெற்றிக்கண்ணை திறந்தவுடன் அந்த சிற்பி என்ன செய்வான், துண்டு எடுத்து இடுப்பில் கட்டி கும்பிடாடுறான். இவன் தான் உருவாக்கின அந்த சிலையை, நல்லாவே தெரியும், கல்லாக இருந்ததை சிலையாக மாற்றினான். இன்னைக்கு சிலை கடவுளாக மாறிடுச்சு. அப்போ கல்லுக்குள்ளும் என்னத்தை பார்க்குறான், கடவுளை பார்க்கணும். இப்போ கல்லுக்குள்ளேயே கடவுளை பார்க்கின்ற மனிதன் ஏன் மனிதனுக்குள்ள கடவுளை பார்க்க மாட்டேங்கிறோம், பார்க்க தெரியல, தெரியல. ஆகவே தான் நெற்றிக்கண்ணை திறக்கப்பெற்றால் ஒரு சாதாரண மனிதனும், ஆசாமியாக இருந்தவன் தான் நினைத்தால் சாமியாகவும் முடியும், தான் நினைத்தால் ஆசாமியாகவும் முடியும். ஆக ஒரு நெறிமுறையோடு வாழ்ந்தால் சாமி, யாருக்கும் துன்பத்தை கொடுக்காம தன்னால் இயன்றதை மக்களுக்கு செய்கின்றவர்களெல்லாம் சாமின்னு சொல்லுவோம்.